வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்குற தலைப்பு ஐந்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று. இவற்றில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான மரபு சொற்கள். மரபு சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கு போவோம். நம்மளுடைய மூதாதையர்கள் விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அல்ல நாம் உண்ணக்கூடிய உணவு வகையாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாவற்றிற்குமே மரபு சார்ந்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அதை மரபோடு சொன்னால்தான் அந்த வார்த்தையானது சரியான வார்த்தை. ஆனால் இன்றைக்கி நாம் கணினி உலகத்தில் வார்த்தைகளை என்ன பண்ணுறோம் என்றால் மாற்றி மாற்றி அமைத்து கொண்டு போகிறோம். அது இல்லாமல் மரபு சொற்கள் எவையெல்லாம் மரபு சொற்கள், இந்த வார்த்தைகளை நாம் எவ்வாறு அழைக்க வேண்டும், எப்படி நாம் எழுத வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம் முன்னோர்கள் பார்த்தா இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு சொல்லுன்னா இப்படி தான் எழுதியிருப்பார்கள், அப்படி தான் அழைத்திருப்பார்கள், அதுதான் மரபு சொற்கள் என்று அர்த்தம். ஒளி மரபு சொற்கள். இப்போ ஒளி மரபு சொற்கள் என்றால் இப்போ ஒரு குரங்கு எப்படி இருக்கிறது, ஒரு குயில் அதனுடைய சவுண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சொல்லக்கூடியதான் ஒளிம மரபு சொற்கள். குரங்கு அளப்பும். நம்ம குரங்கு கத்துது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து தவறாகும். குரங்கு அளப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும். சிங்கம் கத்தும் அப்படின்னு சொன்னால் அது தவறுதலாக மாறிவிடும். சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும். நாய் குரைக்கும், நாய் கத்தும் என்று சொல்லக்கூடாது, நாய் குரைக்கும். புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். மயில் கத்தும் சொல்லக்கூடாது, மயில் என்றால் அகவும், பாம்பு சீரும், ஆந்தை அலறும், யானை பிளிரும், புலி உருமும், குரங்கு அளப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், நாய் குரக்கும். இவை எல்லாமே அந்த விலங்கினுடைய ஒளி மரபு சொற்கள். ஒரு விலங்கானது அது எழுப்பக்கூடிய சவுண்டை எப்படி நாம் அழைக்க வேண்டும் என்பது ஒளி மரபு. அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது நாம் பார்க்க போகிறது விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து விலங்குகள் செல்லப்பிராணிகள்லாம் நம்ம வளர்ப்போம், அதற்கு உண்டான இளமை பெயர்கள், அதை சின்னதாக குட்டியாக இருக்கும்போது அவற்றை நாம் எவ்வாறு அழைக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது தான் விலங்குகளின் இளமை பெயர். ஆட்டுக்குட்டி ஆடு இருக்கு, அதனுடைய சின்ன தாய் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த குட்டியை வந்து ஆட்டுக்குட்டி என்று தான் சொல்ல வேண்டும். கோழி இருக்கு, அதனுடைய குட்டியை வந்து கோழி குஞ்சு என்று அழைக்க வேண்டும். குதிரை இருக்கிறது, அதனுடைய குட்டியை குதிரை குட்டி என்று அழைக்க வேண்டும். குரங்கு இருக்கிறது என்றால் அதனுடைய குட்டியை குரங்கு குட்டி என்று அழைக்க வேண்டும். இளமை என்றால் சின்னது. மான் என்றால் மான் குட்டின்னு சொல்லக்கூடாது, மான் கன்று என்று அழைக்க வேண்டும். யானை இருக்கிறது என்றால் அதனுடைய குழந்தையை குட்டியை யானை கன்று என்று அழைக்க வேண்டும். சிங்கத்தை வந்து குருளை சிங்கக்குருளை, சின்னதாக இருந்தால் அதை சிங்கக்குருளை. புலி இருக்கிறது என்றால் புலிப்பறல், அப்போ புலிக்குட்டி என்று நாம் சொல்லக்கூடாது, புலிப்பறல் என்று தான் அழைக்க வேண்டும். கீரிப்பிள்ளை, கீரி இருக்கு அதனுடைய இது வந்து கீரிப்பிள்ளை. அணில் இருக்கிறது என்றால் அணிற்பிள்ளை என்று தான் அழைக்க வேண்டும். விலங்குகளின் இளமை பெயர்கள் இவை எல்லாமே. ஆட்டை வந்து ஆட்டுக்குட்டி என்றும், கோழியை வந்து கோழி குஞ்சு என்றும், குதிரையை குதிரை குட்டி என்றும், அடுத்தது வந்து குரங்கு குரங்கு குட்டி என்றும், மான் மான் கன்று என்றும், யானை யானை கன்று, சிங்கத்தை வந்து சிங்க குருளை, புலி புலிப்பறல், கீரி கீரிப்பிள்ளை, அணில் அணிற்பிள்ளை. இவையெல்லாம் விலங்குகளுடைய இளமை பெயர் மரபு சொற்கள். அந்த இளமையாக சின்னதாக இருக்கும்போது அவற்றை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை பற்றி. அடுத்தது வினை மரபு சொற்கள். வினை மரபு சொற்கள் என்றால் நாம் செய்யக்கூடிய வேலை. இப்போ பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்றன நான்கு இருக்கின்றன சொல்லில். அந்த பெயர் என்றால் எல்லோருக்கும் தெரியும், ஒன்று பொருளை அடையாளப்படுத்துவதற்காக பெயர்கள் அமைந்துள்ளன. பெயருக்கு அடுத்து இருக்கக்கூடியது வினை. எந்த செயலை செய்கிறார்கள், ஒரு செயலை செய்வதற்கான மரபு சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றனர். அந்த மரபு சொற்களை அன்பு எய்தான், அம்பு இருக்கிறது அப்படின்னா அதை விடுவதற்கு பெயர்
அம்பு எய்தான், அம்பு விட்டான் என்று சொல்லக்கூடாது. அம்பு எய்தான், ஆடை நெய்தான், ஆடை தைத்தான் என்பதை விட ஆடை நெய்தார் என்பதுதான் சொல்ல வேண்டும். பூ பறித்தான், பூ ஒரு செடியில் பூ இருக்கிறது, அதை பறித்தல் என்று பெயர், பூ பறித்தான். மாத்திரை விழுங்கினான், மாத்திரையை என்ன பண்ணினான், சாப்பிட்டான் என்று சொல்லக்கூடாது, மாத்திரையை விழுங்கினான். நீர் குடித்தான், நீர் சாப்பிட்டல் என்று சொல்லக்கூடாது, நீரை குடிக்கத்தான் முடியும், குடித்தான். சோறு உண்டான், சோறு என்பது நாம் சாப்பிடக்கூடியது, ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல் சோறு. நாம் இன்றைக்கி அது சாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி பேசிக்கிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனால் ரீசெண்டாக ரைஸ் அப்படின்னே சொல்கிறோம். அழகான தமிழ் சொல் வந்து நாம் உண்ணக்கூடிய உணவுக்கு வந்து சோறு என்று தான். சோறு உண்டான், கூடை முடைந்தார், கூடை இருக்குது அதை என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே அழகழகாக கோர்த்து அப்படியே செய்கிறதுக்கு முடைந்தார். அடுத்து சுவர் எழுப்பினார், ஒரு கட்டடம் இருக்கிறது என்றால் அதை சுவர்களை கட்டுவதற்கு பேர் சுவர் எழுப்பினார். முறுக்கு தின்றான், சோறு உண்டான் என்று தான் சொல்ல வேண்டும், முறுக்கை தின்றான் என்று தான், முறுக்கு சாப்பிட்டான் அல்லது முறுக்கு உண்டான் என்று சொல்லக்கூடாது, முறுக்கை தின்றான் என்று தான் சொல்ல வேண்டும். பால் பருகினான், எல்லோருக்கும் இரவில் தூங்குவதற்கு முன் அந்த பழக்கம் இருக்கும், அந்த பழக்கம் ரொம்பவும் கூட ரொம்ப அருமையான பழக்கமும் கூட, ரொம்ப நல்ல பழக்கமும் கூட, பால் குடித்தல் என்று, அதை பால் பருகினான் என்று தான் சொல்ல வேண்டும், பால் குடித்தான் என்று சொல்லக்கூடாது. நீரை குடித்தான் என்று சொல்லலாம், ஆனால் பால் பருகினான் என்று தான் சொல்ல வேண்டும். இவை எல்லாமே நாம் செய்யக்கூடிய வேலை வினை, அந்த வினைக்குண்டான மரபு சொற்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். அடுத்தது தாவரங்களின், தாவரங்கள் தெரியும், எல்லாமே இருக்கின்றன தாவரங்கள் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். அதனுடைய உறுப்பு என்றால் என்னென்னா, இலைக்கு என்ன, ஓலை, தட்டை, தாள், பிஞ்சு இவை எல்லாமே இருக்கும். அது என்னென்னா, மாமரம், பலா மரம் இருக்கிறது, வாழை மரம் இருக்கிறது. இவற்றில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து வாழை இலை, பலா இலை, மா இலை என்று தான் சொல்வார்கள். இவை விற்றுவிட்டு வேறு எந்த விதத்தில் மா இலையை கொண்டு வார்கள், பலா இலையை கொண்டு வாங்க, வாழை இலையை கீழே போடுங்க, சாதம் வைங்க, சோறு வைக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ மா, பலா, வாழை இவற்றில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளோட பெயர் இலை என்று பெயர். அடுத்து ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம் இவற்றில் இருக்கக்கூடியது எல்லாமே அதை இலை என்று நாம் சொல்லக்கூடாது. ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை, ஈச்ச ஓலை. அப்போ ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம் இவை இருந்தது என்றால் அதனுடைய பகுதிகளை, இலைப்பகுதிகளை ஓலை என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கடுத்தது இன்றைக்கி கம்பு, கேழ்வரகு, சோளம். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி ஒன்றும் தெரிந்திருக்காது. கம்பு எப்படி விளைகிறது, அது எப்படி இருக்கும், கேழ்வரகு என்பது எப்படி இருக்கும், சோளம் என்பது எப்படி இருக்கும் என்றது, இன்றைக்கு இந்த பொருள்கள் எல்லாமே காட்சிப் பொருள்களாக மாறிக்கொண்டே வருகிறது. அதனுடைய இலைப்பகுதியை தட்டை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ கம்பு, கேழ்வரகு, சோளம் அதனுடைய பகுதியை தட்டை என்றும், நெல் இருக்கிறது, இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சோறு இருக்கிறது, அது விளையக்கூடியது நெல். நெல், அடுத்து புல், மாடுகள் திங்கக்கூடிய திணை என்றால் நாம் வந்து ரொம்ப திணையும் மாவும் கலந்து உண்ணுதல், அப்போ திணைச்சோறு இலக்கியங்கள் பயன்படுத்துவார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த இலைப்பகுதியை தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தது காய்கறி, அவரை, அடுத்தது கத்தரி, முருங்கை, வெள்ளரி இவற்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு என்று தான் சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? இது எல்லாமே தாவரங்களின் உறுப்பு பெயர் மற்றும் அதனுடைய மரபு சொற்கள். அடுத்தது பூச்சிகள், பறவைகள், விலங்குகள். பூச்சி பார்த்துருப்போம், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பறக்கும். அதுக்கு அடுத்து பறவைகள், வானில் பறக்கக்கூடிய பறவைகள், விலங்கினங்கள், காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இவற்றிற்குண்டான இருப்பிட மரபு சொற்கள். அது இருக்கக்கூடிய பகுதியை நாம் எப்படி கூற வேண்டும்? இப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்தை வந்து வீடு என்று சொல்கிறோம், இல்லம் என்று சொல்கிறோம், தங்கும் இடம் என்று சொல்கிறோம். நாம் இருக்கக்கூடியது, மனிதர்கள் இருக்கக்கூடியது, இது மனிதர்கள் அல்லாத பூச்சிகள் இருக்கக்கூடியது, பறவைகள் இருக்கக்கூடியது, விலங்குகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இருப்பிட மரபு சொற்களை எவ்வாறு அழைக்கலாம்? பாரு, கரையான் இருக்கக்கூடியது கரையான் புற்று. கரையான் எங்கே இருக்கும்? புற்று தான் இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள் படையப்பா படத்துலலாம் பாம்பு இல்லையா புற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லி, அது கிடையாது, கரையான் மட்டும்தான் புற்று, கரையான் புற்று, அது புற்றே வந்து கரையான் தான் இருக்கக்கூடியது. அடுத்தது மாட்டு தொழுவம், மாட்டு பட்டி என்று சொல்வார்கள், அது வந்து தவறு. மாடு கட்டியிருக்கக்கூடிய இடத்தை
மாட்டுத் தொழுவம் என்றுதான் சொல்ல வேண்டும். கோழிகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய இடத்தை கோழிப்பண்ணை என்று சொல்ல வேண்டும். சிலந்தி அவன் அந்த வீடு கட்டியிருக்க அப்படியே வலை மேலே சிலந்தி வலை. அடுத்தது நண்டு இருக்கு கிராப், அது வந்து ஓட்டையை போட்டுகிட்டு இருக்கக்கூடிய பகுதியை நண்டு வலை, அதெல்லாம் தங்கியிருக்கக்கூடிய இடம். இப்போ நண்டு தங்கியிருக்கக்கூடிய இடத்தை நண்டு வலை என்றும், சிலந்தி தங்கியிருக்கக்கூடிய இடத்தை சிலந்தி வலை என்றும், கோழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை கோழிப்பண்ணை என்றும், மாடு அதிகமாக கட்டியிருக்கக்கூடிய இடத்தை மாட்டு தொழுவம் என்றும், கரையான் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை கரையான் புற்று என்றும் கூறும். அடுத்து ஆட்டுப்பட்டி, ஆடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை ஆட்டுப்பட்டி என்றும், குதிரையை அதிகமாக இருக்கிற இடத்தை குதிரை கொட்டில் என்றும், குருவி அதிகமாக இருந்தால் அந்த தங்கியிருக்கக்கூடிய இடத்தை அதுக்கு அமைந்திருக்கக்கூடிய இடத்தை குருவி கூடு என்றும், எலி இருக்கக்கூடிய இடத்தை எலிவலை என்றும், யானை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை யானை கூடம் என்றும் அழைப்போம். என்ன மாணவர்களே, புரியுதா? நன்றி, வணக்கம்.